அதாவது இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை எல்லா மாநில கட்சிகள் நிறைய பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அப்பயே தெரியும் ஒன்றுக்கொன்று புறநான நபர்கள் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி எப்படி சொல்லுவாங்களா, ஆமையும் எலியும் சேர்ந்து, எலியும் தவளையும் சேர்ந்து கூட்டணி அமைச்ச மாதிரி, அது மாதிரி இவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிட்டாங்க, அவர் டெல்லி முதலமைச்சரும் கேஜ்ரிவாலும் வெளியேறிட்டாரு. இன்றைக்கு நிதிஷ்குமார் ஒருபடி மேலே போய் பாஜக கட்சியோட சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதாக செய்திகள்லாம் பார்த்தேன். சேலம் மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் வாய் திறந்தாரு, திருவாய் மலர்ந்தாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் சேரல. அதுக்குள்ள அந்த கூட்டணி இன்றைக்கு சுக்குநூறா உடஞ்சிட்டு இருக்கு. அதனால திரு ஸ்டாலின் ஒண்டி தான் நாளைக்கு அந்த இந்தியா கூட்டணியில மிஞ்சி வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் வாழ்ற அனைவரும் இந்தியர்களோட ஒரு சென்டிமெண்ட் தான் அது, நேஷனல் சென்டிமெண்ட். ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று ராமர் கோயில். அது அரசியல்வாதிகளால் கட்டப்பட்டது, நீதிமன்றத்தில் போய் போராடி நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கட்டப்பட்டிருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம். அது எல்லோர் மனதையும் கவர்ந்திருக்கிற, எல்லோர் மனதையும் திருப்திப்படுத்தியிருக்கின்ற, எல்லோரும் பெருமைப்படுகின்ற விஷயம். கடவுளை நம்புகிறவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள் எந்த மதத்தினரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அது முறைப்படி கட்டப்பட்டிருக்கு. அது கட்டியவர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் நீங்க கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் அவர் நிதிஷ்குமார் அது வட மாநிலங்களில் அது பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, தமிழ்நாட்டில் எப்படிங்கிறத பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படும். அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சவரை ஒரு 600 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலை ஏறாம அதே நிலையில இருக்கு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் கூட குறைக்கப்பட்டு வர்றதை பார்க்கிறோம். ஒரு நீங்க சொல்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் ஊழல் இல்லாத ஆட்சியாக தான் மத்திய அரசாங்கம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்று வருது மத்தியில் ஆளுகின்ற கட்சி. அதனால தொடர்ந்து அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு பெரும்பான்மை மக்களோட எண்ணமாவும் அது இருக்கு. தமிழ்நாடு எப்படி அதை தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். முதலமைச்சர் வெளிநாடு ஏற்கனவே வெளிநாடுலாம் போயிட்டு முதலீட்டாளர்கள் எல்லாம் ஈர்த்து நிதியெல்லாம் வந்துச்சிருந்தாங்க. அதனால எந்த அளவு வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு, ஏற்கனவே போயிட்டு வந்து அதுல பல குற்றச்சாட்டுகள் தான் வந்துச்சு. இந்த முறை போயிருக்காரு, 8 நாள் டூர்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் போயிட்டு என்ன முதலீட்டை கவர்ந்து வர்றாரு அப்படின்னு பாப்போம். பழனிசாமி துரோகமும் ஏமாற்று வேலையும் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல். ஏற்கனவே நான் தான் சொன்னேன், இப்ப மீட்டிங்ல பேசுறவங்க கூட சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி உள்ஒதுக்கீடுங்கிற பேர்ல வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாத்தினாரு, அவர்களும் விழித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சிறுபான்மை மக்களை எல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு குழாவை போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. சிறுபான்மை மக்கள் எல்லாம் யாரும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள்,
தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இரட்டை இலையை காமிச்சு பழனிசாமி ஏமாற்ற முடியாது, பணத்தை காமிச்சு ஏமாற்ற முடியாதுங்கிறத இந்த தேர்தலில் உணர்த்துவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.